கலவச நாடுகளோட லெமனுக்கு எதிர்த்து பார்க்குறோம். ரெண்டு எதிர்த்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதிர்த்து என்ன பார்ப்போம், ஈரான் இஸ்ரேலுக்கு இப்போ இரண்டு நாடு என்ன ஆச்சுட்டு பெரிய ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு நாடு பற்றி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, கப்பல் தாக்குதல் நடந்திருக்கு. எதற்கான கப்பல் தாக்குதல் அதை பற்றி பார்க்குறோம். ரெண்டாம் நம்ம எதிர்த்து பார்க்குறோம், வூஹான் லாபத்தில் மலர்ந்திருக்கு. சைனாவில் வூஹான் லாபத்தில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொரோனா பராமரிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோ கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், ஈரான் இஸ்ரேல் இரண்டு நாடு சண்டை வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்ப்போம். ஈரான் இஸ்ரேல் பற்றி இப்போ இந்த சண்டை இப்போ வரலங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் ஏழாம் தேதி என்ன பிரச்சனை நடந்திருக்கு. எதுக்காக அந்த பிரச்சனை நடந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈரான் கப்பலுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருக்கேன் சொல்லி, ஈரான் கப்பலுமே இஸ்ரேல் பெரிய ஒரு பெரிய தகவல் நடந்தாங்க. அவங்க சொல்லுறாங்க உலக பார்க்க அனுப்பப்பட்ட ட்ரோன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஈரான் கப்பலுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்கியிருக்கேன் சொல்லி ஈரான் தரப்புனு சொல்லுறாங்க. அது ஈரான் தரப்புனாங்க. அதுக்கு அது கொஞ்ச நாள் தொடர்ந்து அதுக்கு கொஞ்ச நாள் கிடைச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு சிவில் வார் கப்பல். இந்த கப்பல் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடற்கொள்ளைக்கு தடுக்கான்னு நிப்பாட்டிச்சிருக்காங்க இந்த கடலில். அப்படி இருக்க கப்பல் பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்கியிருக்காங்களா, அதை பற்றி ட்ரோன் அதிகமாக ட்ரோன் மூலம் தாக்கியிருக்காங்களா. அப்போ நடந்த பிரச்சனை வந்து இரண்டாக எதுவுமே சொல்லலை. இந்த பிரச்சனை ஏன்னா 6 மாதம் நடந்திருக்கு. இந்த பிரச்சனை ரெண்டு நேரம் தரப்பு எதுவும் சொல்லலை. ஏன்னா இவங்களும் ட்ரோனே தாக்கியிருக்காங்க, அவங்களும் ட்ரோனே தாக்கியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து இவங்க தான் தாக்குதான் கன்ஃபார்ம் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளும் கப்பல் இப்போ ஈரான் தாக்குறது அடுத்த கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கப்பலும் தாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா வந்து ஈரான் குத்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறது, இது இரண்டு இஸ்ரேல் தான் எங்களுக்கு உலோபாக்க வந்த உலோபாக்க மூலம் உலோபாக்கான அனுப்பிவிட்ட ட்ரோன் அந்த ட்ரோனை வச்சு வெடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல் மூலம் குத்து பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் கப்பல் மீது அது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஈரான் சொன்ன கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அதே தகவல் நடந்திருக்கு. இதில் நம்ம என்ன தோணும் பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகள் சண்டை தான் வந்துருக்கு. அப்போ அப்போ இரண்டு நாடு இதை பற்றி எந்த பெருசாக எதுவுமே பேசலை. நீங்கள் தான் தகவல்னா எதுவுமே பெருசாக பேசல. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்கலை. இப்போ அந்த கடந்த சில வாரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இரண்டு நாடு பெரிய ஒரு சண்டையை வந்துட்டு. ஏன்னா இது நீங்கள் தான் அப்போ பிரச்சனை நீங்கள் தான் பாம் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் எங்களை வெடிக்க வச்சு நீங்கள் தான் தகவல் சொல்லி இவங்க சொல்லதாகவும் அடுத்து இது பதிலுக்கு இஸ்ரேல் ஈரான் சொல்லதா ஈரான் இஸ்ரேல் சொல்ல போரே வந்துடும் அப்படின்னு வந்து அமெரிக்கா இன்வால்வ் ஆகிறாங்கன்னு சொல்லி இது பின்ன பெரிய பிரச்சனை இருக்குது. கப்பல் தாக்குதல் தாண்டி இது பின்ன பெரிய பிரச்சனை இருக்க போய் தான் அமெரிக்கா பிரிட்டன் இன்வால்வ் ஆகிருக்காங்க. சும்மா சாதாரண கப்பலுக்காண்டு உலக பிரச்சனை ஆகுது, இது பின்னது பெரிய பிரச்சனை இருக்குது. பெரிய பிரச்சனை உலக இன்வால்வ் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறா யாரும் சொல்லியிருக்காங்களா ஈரான் தான் தாக்கதான் சொல்லி மூணு நாளுக்கு அதாவது இஸ்ரேல் பிரிட்டன் அமெரிக்கா மூணு நாடும் சொல்லி ஈரான் மீது குஜன் பண்ணிருக்காங்க. நீங்கள் தான் தாக்கிறேன் சொல்லி குஜன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி ஈரான் என்ன சொல்லலாம் அப்படின்னா கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். கடமை நிறைய பிரச்சனை நடந்துருக்கு. ஆனால் இது என்ன சொல்லலாம், நாங்கள் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு இது நாங்கள் இல்லை எங்கள் இது எங்கள் மேலே இருந்து வேணும்னு குஜன் பண்ணப்பட்டு குற்றத்தாட்டும் சொல்லி யாரும் சொல்லிருக்காங்க அப்படின்னா ஈரான் திருப்பினு ஈரான் திருப்பினு சொல்லிருக்கேன். ஆனால் இது எப்போ இந்த இப்போ மறுபடி இப்போ கடந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ஒரு ரெண்டாம் மணி என்ன என்ன நடந்து பார்த்தீங்கன்னா எம்இ ஸ்ட்ரீட் எம்இ ஸ்ட்ரீட்டுமா இந்த ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வரதுக்கான ஸ்ட்ரீட்டு எம்எஸ் ஸ்ட்ரீட்டுமா. இது வந்து இஸ்ரேலுடைய ஜப்பானுடைய கப்பல் வந்திருக்கு. ஜப்பானுடைய ஃபீல்ட் டேங்கர் எது ஒரு கப்பல் வந்திருக்கு. இந்த கப்பல் வந்து ஓமின் வளைகுடாவில் வந்திருக்கு. ஓமின் வளைகுடா பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஷிப் ரூட்டுமாங்க. இந்த ரூட்டில் வந்து ஜப்பானுக்கு சொந்தமான கப்பல் இருக்குது. ஆனால் ஜப்பானுக்கு சொந்தமான கப்பலை யார் கட்டுப்படுத்தி இருக்கா பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் கட்டுப்படுத்தி இதுன்னு பயன்படுத்திருக்காங்க. அந்த கப்பல் வந்து இந்த ஓமின் வளைகுடாவிலே வந்திருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் வந்துருக்கு. ஆளில் ட்ரோன் இங்கே வேகமாக வந்துருக்கு. வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் டேங்கர் கிட்டன்னு வெடிச்சிருக்கேன். நல்ல ஒரு அந்த வெடிச்சது அப்படின்னா ஒரு ஓரளவு தான் பாதிப்பு இருந்தது. எப்படி ஓரளவு பாதிப்பு இருந்துச்சுன்னா அங்கே அந்த ஃபீல்டுங்க பார்த்து அப்போ வந்து ஃபீல்டுமே இல்லையா இல்லாமல் சும்மா ஒரு வித்தோட டேங்கெல்லாம் போயிருக்கேன். வித்தோட டேங்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வெடிச்சிருக்கு. ஒரு வேளை ஃபீல்டு அந்த டேங்கில் இருந்தது அப்படின்னா அந்த கப்பலும் பெருசாக வெடிச்சிடலாம். சுவிட்சில் நிறைய பேர் வந்து பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கும். ஆனால் அந்த நல்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீல்டங் இல்லைனால வேணும் பிரச்சனை இல்லை. இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன பண்ணுறேன் ஏகம் வந்து ட்ரோன் மூலமாக இஸ்ரேல் தாக்கணும்னு சொல்லி இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. அதுமாதிரி வேறெண்டா ஒரு மறுபடியும் ஈரான் தான் ட்ரோன் மூலம் அந்த இஸ்ரேல் தாக்கியிருக்கான்னு சொல்லி இப்போ எல்லா நாடுகளும் சந்தேகம் வந்து இது பற்றி இது இஸ்ரேல் கேட்க இஸ்ரேல் என்ன சொல்லலாம் இஸ்ரேல் வேற ஒன்றும் சொல்ல என்ன சொல்லாம்னா இதுக்கு முன்னாடி எங்கள் கப்பல் எங்கள் டேங்கர் கப்பல் எங்கள் சரக்கு கப்பல் இப்படி தான் தாக்குனா இஸ்ரேல் தாக்குறாங்க. இதுக்கு பின்னா இஸ்ரேல் தான் பெரிய ஒரு இஸ்ரேல் இருந்தான்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. இது பண்ணால் இஸ்ரேல் தான் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வேறு எதுவும் சொல்லுவாங்க. இவங்க இப்படி சொன்னப்பறம் என்ன சொன்னால் எல்லா நாடும் ஏன்னா அமெரிக்கா பிரிட்டன் ஏன்னா ரொம்ப குச்சு பண்ணிருக்கேன். இவங்களுக்கு கூட இருந்து சந்தேகமாட்டு இவங்க இப்படி சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவங்க தான் தாக்குற நிறைய வழி இவங்க பழி வங்க தான் மறுபடியும் தாக்கிருக்கான்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போ இரண்டு நாடுகள் பிரச்சனை பெரிய பேசப்பட்டிருக்கு. இல்லை உலகங்களே பற்றி பேசுறது
ஏன்னா ஒரு நாடகம் இன்னொரு நாடகம் போய் ஒரு நாடகம் இன்னொரு நூறு நாடகம் சண்டை வரதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷன் பற்றி சண்டை வரதுங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது காரணத்து வரலாம். இப்போ நிறைய காரணத்து வந்தால் சரி ஒரு டேங்கர் மீதான இது ரெண்டு நாடகம் வந்து ஒரு டேங்கர் மீது தான் கொஞ்சம் ஃபியூல் டேங்கர் ஒரு கப்பல் சரக்கு கப்பல் குறி வச்சு தான் ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கம் நடத்துறாங்க. ஆனால் இந்த இரண்டு நாடகம் தாக்கம் நடந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வேறு ஏதாவது விஷயம் இருந்ததா இல்லை இந்த கப்பல் வேறே தாக்கதா இதுன்னு சரக்கு கப்பல் முக்கியம் சரக்கு கப்பல் இந்த கப்பல் வேறு ஏதாவது கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னும் தெரியல. ஆனால் இரண்டு நாள் தாக்கம் வந்து ஒரு கப்பல் உள்ள டேங்கர் மேலாம் தாக்கம் நடந்திருக்கேன் இருந்தாலும் ஆனால் இந்த இந்த தாக்கத்தை பற்றி இன்னும் பெருசாக எந்த விஷயம் வெளியில. ஆனால் ஒரு சில நாடுகள் நம்ம ஒரு சில நாடுகள் வந்து இதுக்கு சாதகமாக சரி இந்த இரண்டு நாடுகள் பிரச்சனை வருதுல இந்த இரண்டு நாடுகளும் பிரச்சனையும் போய் என்ன சொல்லுறாங்க ஒரு ஷேடோ வார்னு சொல்லுறாங்க. அதாவது நிழல் பிரச்சனை யாருன்னு தெரியாது. இது ஒருவேளை அது ஈரானா இஸ்ரேலா தாக்குதாங்களா இஸ்ரேல் வேணுன்ற ஈரானா தாக்குதாங்களா இரண்டு நாடுகள் நடுவில் வேறு யாரும் இருந்தால் அப்படி ரெண்டு நாடு தாக்கிட்டு இருக்காங்களா இவங்க பிரச்சனை வருதாங்கன்னு வேறு வேறு நாள் தான் வெளிலன்னு வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி இன்னும் தெரியல. அதனால ஷேடோ வாரங்க யாருமே நிழல் வாராக இருக்குது. ஆனாலும் இப்போதைக்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இரண்டாம் பெரிய வாக்குவாதம் வந்துருக்கு. நீங்கள் தான் தாக்குற இவன் சொல்லி இவன் தான் இவன் சொல்லி இரண்டு வாக்குவாதம் வந்துருக்கு. இதுக்கு நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒரு போர் வரதுக்கான ஒரு அறிகுறியுமே தெரிஞ்சிருக்கு வந்துருக்கு. இது பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா அமெரிக்க பிரிட்டன் என்ன சொல்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் ஈரான் காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. நூறு என்ன சொல்கிறாங்க ஒரு வேளை இஸ்ரேல் மீது இப்போ இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது ஒரு தாக்கம் நடத்திருந்தாங்க தெரியுமா இதுக்கு வந்து காரணம் இஸ்ரேல் இந்த ஈரான் தான் காரணம் இருந்தாங்க. இது பண்ணி ஈரான் தான் இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக இது கன்ஃபார்ம் ஈரானுடைய உளவுத்துறை காரணமாக இருக்கணும் உளவுத்துறை தான் வேலை பண்ணுறமா சொல்லிட்டாங்க. எதுக்கான உளவுத்துறை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஈரானுக்கும் சரி இது ஈரானுக்கு இஸ்ரேல் நடந்து உலகத்திரையில் காரணமாக உலக ஈரானுக்கு இஸ்ரேல் நடந்த பிரச்சனையில் உலகத்திரையிலுக்கு ரொம்ப ஒரு கடுப்பாக இருந்தாங்க. அப்படின்னு அந்த கடுப்பாக அந்த கோபத்தை தான் இப்போ காமிச்சிருப்பான்னு சொல்லி இந்த ஈரான் சொல்லி இஸ்ரேல் இது சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா 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 பிரிட்டன்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒருவேளை இந்த இஸ்ரேலுமே இப்போ தாக்குதல் நடந்த தாக்குதலுக்கு பின்னே ஈரான் தான் இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இது பண்ண அவங்களோட உலகத்திரையை தான் காரணமாக சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது இதை இது இப்போ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கிலாண்டோட போரிஸ் ஜான்சன் என்ன சொல்லலாம் அப்படின்னா போரிஸ் ஜான்சன் அவங்க நாட்டுடைய உலகத்திரை அதாவது ஈரானுக்கு அவன் நாட்டு உலகத்திரை இருப்பாங்களா அவன் நாட்டு உலகத்திரை கூட்டு கடுமையான ஒரு எதிர்ப்பு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை பண்ண நீங்கள் தான் இருந்து கன்ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு விளைவை சந்திக்க நேரிடும் பெரியல நீங்கள் பாதிப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்கோம்ல ஒரு எச்சரிக்கை பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாமல் சரக்கு கப்பல் மேலே அதோட மெர்சண்ட் ஷிப் மேலே தாக்குதல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சரக்கு கப்பலும் வணிக கப்பல் மேலே தாக்குதல் விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. இது பெரியவர்கள் பேசக்கூடிய விஷயம் இப்படி நான் எப்படி சரக்கு கப்பல் மேலே தாக்குத விஷயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்படி இப்படி பார்த்து ஈரான் என்னம்னா அமைதியை கேட்டிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய நாடுகள் ஈரான் மேலே ரொம்ப குத்துமை பண்ணிருந்தேன் யாருன்னு அமெரிக்கா அமெரிக்கா சொல்கிறேன் பிரிட்டன் சொல்லிருந்தேன் இஸ்ரேல் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கிலாந்தோட பிரதமர் இவர் சொல்லிருந்தோம் அப்படின்னா அமெரிக்கா அவர் அமைதியாக இருந்த ஈரான் என்ன அப்படின்னா திடீர்னு காண்டா என்ன பண்ண அப்படின்னா எல்லா நாடும் ஒரு சவால் விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன சொல்லுறீங்க நாங்கள் தான் இந்த தாக்குதல் பண்ண ஈரான் தான் இருக்குன்னு சொல்லுது ஈரான் தான் அந்த தாக்குதல் பண்ண இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு சான்றிதழ் ஏதோ ஒரு ஏதாவது காரணம் கிடையாது ஈரான்லாம் என்ன இப்போ இது பின்ன இருக்கான்னு சொல்லி ஏதாவது காரணம் காமிங்க காரணம் இல்லாமல் இதை பேசக்கூடாது சான்றிதழ் இல்லாமல் பேசக்கூடாது அந்த ஈரான்லாம் இது பின்ன இந்த தகவல் பண்ண இருந்தான்னு சொல்லி இந்த ஆதாரத்தை காமிச்சு அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொல்லி நான் கேட்க ரெடியாக இருக்கும். ஆனால் ஆதாரம்னா எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னென்ன ஈரான் என்னன்னா கடுமையான ஒரு கோபத்துடன் சொல்லி கோபத்து எல்லாம் யாரும் குச்சிருந்தாலும் அமெரிக்கா பிரிட்டன் சொல்லி இவங்க மேலே எதுவும் சொல்லிருக்காங்க ஆதாரம் வச்ச எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது ஆதாரம் இருந்தால் பேச இல்லை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு கோபத்தோட சம்மன் அனுப்பியிருக்காங்க ஒரு லெட்டர் அனுப்பி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி என்ன இதே மாதிரி இது அமெரிக்க பிரிட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாரம் இருக்கப்பே தான் நான் பேசணும்னு சொல்லி இவங்க வந்து பதவி காமிச்சிருக்கேன் ஆதாரத்தை கூட சேர்ந்து நான் காமிப்போம் நீங்கள் தான் தாக்க நடந்திருக்கேன் எனக்கு மூலம் ஆதாரம் இருக்கும் சொல்லி அமெரிக்க பிரிட்டன் காமிச்சிருக்கேன். ஏன்னா சும்மா உள்ள ஒரு நாட்டில் பண்ண நாட்டில் குதிரை பண்ண மாட்டாங்க அமெரிக்கா அப்படி இப்போ அமெரிக்கா சொல்லி பிரிட்டன் சொல்லி இவ்வளோ பெரிய நாடு உள்ள இன்வால்வ் இருக்காங்கன்னா இது இப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை சாதாரண டேங்கர் பிரச்சனை வேறு பிரச்சனை கிடையாது இப்படின்னு பெரிய பிரச்சனை இப்போ சாதாரண பிரச்சனை மட்டும் வந்திருக்கு. சரி நம்ம இந்த பிரச்சனை மட்டும் பேசணும்னு பேசுனேன் ஏன்னா இந்த பிரச்சனை இப்போ பேசணும் அடுத்து இந்த பிரச்சனைக்கான காரணம் வரும்போது நம்ம உங்களோட மறுபடியும் சொல்லும் அப்படின்னு கொஞ்சம் புரிதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும் நிறைய புரியும் செய்யணும் ஒரு இதுக்கும் பிரச்சனை புரியுதுங்க. இப்போ நடந்த பிரச்சனை தான் சாதாரண ரெண்டு வணிக கப்பல் மீது தான் தாக்கம் நடந்திருக்கு. இவங்க வந்து ஈரான் இஸ்ரேலோட வணிக கப்பல் தாக்குதும் இவங்க பதவிக்கு இஸ்ரேல் ஈரான் வணிக தாக்குதல் இருந்திருக்கு. இரண்டு நாடுக்கு பொதுவாக இருக்க அப்படின்னா இந்த வணிக சம்பந்தம் மெர்சன்ட் ஷிப் தான் இருந்திருக்கு. இந்த ஷிப்பால் தான் தெரியும் என்ன இது இது பின்னா ஏதோ பிரச்சனை தான் தெரியுது. ஆனால் இப்போ ஈரான் இப்போ லாஸ்ட் என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா எங்களோட அணு
அணுசக்தி குறைக்கான்னு இஸ்ரேல் வலியுறுத்திருக்காங்க. எங்கள் அணுசக்தி முறையை நான் மேம்படுத்திருக்கோம், அணுசக்தி முறையை நாசமாக எங்களோட செயல்பாட்டை குறைக்கிறாண்டு தான் இஸ்ரேல் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தும் சொல்லிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் எங்கள் மேலே மற்ற நாடு குஜிந்து விடுறது ஒரு தேவையில்லாத சாகு பக்கம் சொல்லுறாங்க. எங்கள் மேலே வேறு ஏதாவது கோபத்தை வச்சுட்டு ஒரு சாகு பக்கம் சொல்லுற மாதிரி சொல்லுறதுன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தான் நீங்கள் இது இதை பற்றி என்ன கேள்வி பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது பற்றி பார்ப்போம். இது ரெண்டு இப்போ இஸ்ரேல் சொன்ன இஸ்ரேல் வணிக கப்பலின் மீதான ஒரு தாக்கத்தை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பற்றி பார்ப்போம் அப்படின்னா, வூகானில் வந்து என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த ஊகா லாபம் தெரிய யாருக்கு இருக்கணும். இப்போ யாரும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எங்களை இப்போ யாரோ ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்து கேட்குங்க, கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் கேட்குறேன். அமெரிக்காவில் இருக்க ஏதாவது ஒரு சிட்டி ஒரு நேம் சொல்லி அந்த சிட்டியில் என்னென்ன தொழில் நடக்கலன்னு ஃபேமஸ்னு சொல்லி எதாவது கேட்டால் நம்ம இது எதாவது சொல்லுவோமா? எதுவுமே தெரியும். ஏன்னா அமெரிக்கா நம்ம பேருக்க மாதிரி இல்லை அமெரிக்காவில் எதாவது பேர்னாலும் அவங்க கேட்கக்கூடிய ஒரு சிட்டியில் உள்ளது அவங்க என்ன ஸ்பெஷல் சொல்லி அவ்வளோ நம்ம டீட்டெயில் தெரிஞ்சிருக்கேன். அமெரிக்கா தெரியும், அமெரிக்காவில் ஒரு சில ஏரியா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அங்கே அங்கே உள்ள ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் நம்ம யாரும் தெரிஞ்சிருக்கேன். ஆனால் எல்லா உலகத்தில் எல்லாம் நடக்கும். இப்போ ஒரு நாடு பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும், சீனாவில் ஊகான் சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஊகானில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் எல்லா உலகத்தில் எல்லா பக்கம் தெரிஞ்சிருக்கோம். ஊகானில் என்ன இருக்குது, வைரலாஜ் எல்லாம் இருக்குது. ஆனால் வைரலாஜ் இல்லாமல் கொரோனா லீக்கன்னு சொல்லுவோம். இங்கே எப்படி கொரோனா லீக்குன்னு அவர் இன்டர்நேஷனல் அனிமல் மார்க்கெட் இருக்குது, அங்கேருந்து லீக் அறிஞ்சு அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஊகான் பற்றி. ஏன்னா அங்கேருந்து வந்த நோயால் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போயிட்டுருக்கு. அதான் கொரோனா அந்த கோவிட் கொரோனா எப்போ வந்ததும் அது பிறகு நம்ம வாழ்க்கையில் அப்படி மாற்றி விட மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல நாடுகளில் ஏகப்பட்டு இறந்து போட்டுனா நிறைய பார்த்துக்கிட்டு இரண்டாவது முடிஞ்சு மூன்றாம் அளவுக்கு தயாராக எல்லா நாடும் மூன்றாம் அளவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த மூன்றாம் அளவு தயாராகிட்டு எப்போ தயாராகிட்டுனா ஃபஸ்ட்டு செகண்ட் வேலேருந்து யாருக்குமே சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை. ஆனால் மூன்றாம் அளவுலேருந்து எல்லா நாடும் சரியான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கான ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்காங்க. அவங்க தடுப்பூசி வேக்சின் ஆகட்டும் இல்லை பாதுகாப்பு முறையில் லாக்டவுன் போடுறதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் கரெக்டாக ப்ராப்பராக இருக்காங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை இது தடுக்கி எழுத்து போராடுறதுக்கான ஒரு வழி ஏற்பட்டுருக்காங்க. இப்படி நிலைமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எங்கே அந்த கொரோனா கோவிட் கண்டுபிடிச்சா வந்துன்னா ஊகான் லேப்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஊகான் சிட்டில வச்சு கண்டுபிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஊகான் சிட்டில இப்போ மறுபடியும் என்ன சொன்னால் டெல்டா வரைக்கும் மாதிரி பராமரிச்சிருக்காங்க. ஊகான் டெல்டா மாதிரி பராமரிச்சு ஒரு சில நாள் பெரிய பாதிப்பு வந்து ஊகான் லேப்பில் இப்போ வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை கண்டுபிடிச்சதுக்கு என்ன பண்ணா வந்துன்னா சைனா அரசு என்ன பண்ணா வந்துன்னா மொத்த கண்ட்ரியுமே அதாவது இந்த சீனாவோட மொத்த கண்ட்ரியுமே ஒருத்தர் விடாமல் எல்லாம் செக் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு டெஸ்டிங் போயிட்டுருக்கு. பெரிய இன்டர்நேஷ்னல் நம்ம நாடு அவ்வளோ டெஸ்டிங் பண்ணுறோம். உலகத்து எல்லா கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் இருக்கலாம் சீனாவோட சீனா மொத்த கண்ட்ரியில் ஒரு சில சின்ன மக்களோட வேணாமல் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ரிப்பரேஷன் அங்கே நடந்திருக்கு. இந்த பிரச்சனை குறைப்பு ஏன்னா கடந்ததுல ஆண்டுகள் அப்படின்னா ஒரு வருஷம் மேலே அங்கே எந்த ஒரு பாதிப்பெல்லாம் எதுவுமே இப்போ சில ஆண்டு எதுக்கான அதிகரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க டூரிஸ்ட் அதான் ஒரு நாள் நூறு டூரிஸ்ட் இது இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா சம்மர் டீம் அதான் அங்கே உள்ள சம்மர் காலிட்டு மாதிரி இந்த காலிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போகிறதும் அந்த நாள் ஒரு நாளுக்கு வரதாக்கும் இப்படி நாள் சாக மாதிரினால பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்காரனால இந்த பிரச்சனை பரவி இருக்குது. அதாவது டூரிஸ்ட்டு இப்படி போகிற வரதுனால தான் இப்போ டெல்டா வரையின பரவிக்கும் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போச்சு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா டெல்டா எங்கே ஸ்டார்டிங் ஆரம்பிச்சுன்னா ஜியாங்ஸ் மாநிலத்தில் வந்து ஏர்போர்ட்டில் வச்சு தான் வந்திருக்கு. அங்கே ஒரு சில பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சில பேர் கண்டுபிடிக்க டெல்டாவை கண்டுபிடிக்கிறதுனால கடந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா 300 மேற்பட்ட பாதிக்கப்பட்டாங்க. டெல்டா 10 நாள் 300 பேர் பாதிக்கப்பட்டாங்க. 300 பேருமே தனித்தனி நாளில் இருக்காங்க. அதாவது 15 இந்த சிட்டு 15 சிட்டில் மேலே டெயில பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 15 சிட்டிலையும் 300 தனித்தனி மாநிலம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபெஸ்டிவல் நடந்திருக்காங்க. அவங்க ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் 5000 மேலே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். அந்த 5000 பாதியார் மேலே கொரோனா டெய்லர் இருந்திருக்காங்க. இப்போ 5000 எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக ஏன்னா ஃபெஸ்டிவல் வந்து என்ன போயிட்டாங்க. அதில் ஒரு சில பேர் கொரோனா இருந்தேன் டெய்லர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த 5000 பேருக்கு ஒரு டெல்டா ரெண்டு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த 5000 டெல்டா வாய்ப்பு அவங்களை கண்டுபிடிக்காத ஒரு அவங்களை கண்டுபிடிக்கான வேலையும் பெருவேலை போயிருக்கு. அப்புறம் லாக்டவுன் மாட்டாங்க. அந்த ஏன்னா ஊகான் லேப்லன்னு ஒரு அந்த ஊகான் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 15 மக்கள் இருக்காங்களா அந்த சிட்டியும் சரி இந்த ஏர்போர்ட் இப்படி 15 சிட்டியில் பறந்துடலாம் அந்த சிட்டிலையும் சரி இப்போ கடமை லாக்டவுன் மட்டும் பெரிய அளவு ப்ரிப்பரேஷன் மட்டுங்க. இப்படி கொரோனா தேடுவை குறைக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிருக்காங்க சீனா. சீனா மட்டும் இல்லை தமிழ்நாடு ஆகட்டும் கேரளா ஆகட்டும் இல்லை இந்தியா மொத்த ஆல் ஓவர் இந்தியா ஆகட்டும் ஃபாரினா எல்லா நாடும் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க. எப்படியும் குறைக்கான ப்ரிப்பரேஷன் எல்லா வேக்சின்லாம் வச்சு ரெடியாக இருக்கேன். இப்போ வரைஞ்சாலும் அந்த 2 மாதம் வரைஞ்சாலும் இந்தியா சிமெண்ட்டும் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கொரோனா ஏரியும் தமிழ்நாடும் சரி கேரளா சரி அதிகரிச்சு கேரளா வந்து ஒரு நாளோட பார்ப்பேன் வந்து 2000 வேலை போயிட்டுருக்காங்க கேரளாவில். அப்படி இல்லாமல் நம்ம தேவையான ப்ரிப்பரேஷன் நம்ம தேவையான நடக்கு எடுத்தால் மட்டும் இது குறைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஈரான் இஸ்ரேல் பண்ணி எதுக்கு தகவல் நடந்தது அந்த பிரச்சனை பார்த்துருக்கோம். இப்போ ஊகான் லேப்ல பிரச்சனை போயிட்டுருக்கு அதை பற்றி பார்ப்போம். இந்த ரெண்டு பற்றி என்னென்னு கீழே காணணும் இதுவும் இன்ட்ரெஸ்டோட இடத்துல பார்த்துருப்போம். அதுக்கும் பாய்.